பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். முன்வகுப்பில் தந்த அனைத்து கணித செயல்பாடுகளும் செஞ்சிட்டீங்களா? உங்க ஆசிரியருக்கும் காண்பிச்சிருப்பீங்க. சரி, ஏதாவது செயல்பாடு செய்ய சொல்லி இருந்தனா? பாவாடை துணியினுடைய மொத்த அளவை கணக்கிட சொல்லி இருந்தேன் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பள்ளிக்கு புதிதாக கொண்டு வந்த பாவாடை துணியினுடைய அளவுடன் இருப்பிருந்த பாவாடை துணியினுடைய அளவை சேர்த்து மொத்த பாவாடை துணியினுடைய அளவை கண்டுபிடித்தீர்களா? மிகவும் சரி. அடுத்து விநியோகம் செய்யப்பட்ட துணியினுடைய அளவை எப்படி கண்டுபிடிச்சீங்க? மொத்தமா இருக்கக்கூடிய பாவாடை துணியினுடைய அளவிலிருந்து விநியோகத்திற்கு பிறகு இருந்த மீதி துணியினுடைய அளவை எடுத்து மாற்றினால் விநியோகம் செய்யப்பட்ட துணியினுடைய அளவு கிடைக்கும். மிகவும் சரி. இப்ப நீங்க செஞ்ச விடை சரியானு பார்க்கலாமா? புதிதாக கொண்டு வந்த துணியினுடைய அளவு 495 மீட்டர். இருப்பிருந்த பாவாடை துணியினுடைய அளவு 167 மீட்டர். மொத்தமாக இருந்த பாவாடை துணியினுடைய அளவை கணக்கிடலாமா? 495 மீட்டருடன் 167 மீட்டரை சேர்க்கலாம். சேர்த்த போது உங்களுக்கு தொகை எவ்வளவு கிடைச்சது? நீங்க கண்டுபிடித்த விடை சரியானு பார்க்கலாம். இங்க கவனிங்க. மொத்த பாவாடை துணியினுடைய அளவை கணக்கிடலாமா? பள்ளிக்கு புதிதாக கொண்டு வரப்பட்ட பாவாடை துணியினுடைய அளவு 495 மீட்டர். 495 மீட்டர். பள்ளியில் இருப்பு இருந்த பாவாடை துணியினுடைய அளவு 167 மீட்டர். இரண்டையும் சேர்த்து பார்த்தால் மொத்த பாவாடை துணியினுடைய அளவு கிடைக்கும். இது இரண்டையும் கூட்டலாமா? ஒன்றினுடைய இடமதிப்பை பாருங்கள். 5 ஒன்றுகளுடன் 7 ஒன்றுகள் சேர்ந்தால் மொத்தம் எத்தனை ஒன்றுகள் கிடைக்கும்? மிகவும் சரி, 12 ஒன்றுகள். 12 ஒன்றுகளில் ஒன்றினுடைய இடமதிப்பில் உள்ள 2 எழுதலாம். 2 எழுதி முடிஞ்சா ஒரு 10 இருக்கு இல்லையா? இனி 10 இடமதிப்பில் உள்ள எண்களை கூட்டலாமா? 9 பத்துகளையும் 6 பத்துகளையும் சேர்த்தால் எவ்வளவு? 15 பத்துகள். அதுடன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பத்தை சேர்த்துக்கணும் இல்லையா? இப்ப எவ்வளவுன்னு சொல்லுங்க. மொத்தம் 16 பத்துகள். 16 பத்துகள் என்றால் 160. 160 பத்தினுடைய இடமதிப்பில் இருக்கக்கூடிய பத்துகளை எடுத்து எழுதலாமா? பத்தினுடைய இடமதிப்பில் 6 பத்துகள் இருக்கிறது. இங்க 6 எழுதலாம். எழுதிட்டமா? மீதி எவ்வளவு இருக்கு? 100 இருக்குது. 100 மறக்க கூடாது. இனி 100 இடமதிப்பில் உள்ள எண்களை கூட்டலாமா? 400 100 சேர்ந்தால் 500. அதுடன் இந்த 100 சேர்த்துக்கணும் இல்லையா? அப்ப எவ்வளவு? 600. இங்க பாருங்க, நம்முடைய விடை எவ்வளவு? 600களும் 6 பத்துகளும் 2 ஒன்றுகளும் விடையாக கிடைத்த 600கள், 6 பத்துகள், 2 ஒன்றுகள். அப்படி என்றால் என்னது? 662. மொத்தமாக இருந்த பாவாடை துணியினுடைய அளவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. 662 மீட்டர். இந்த விடை உங்களுக்கு கிடைச்சதா? விடை கண்டுபிடித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விநியோகம் செய்யப்பட்ட துணியினுடைய அளவு காணணும் இல்லையா?
அதைப்படி கண்டுபிடிக்கலாம். மொத்த துணியினுடைய அளவிலிருந்து விநியோகத்திற்கு பிறகு இருந்த துணியினுடைய அளவை எடுத்து மாற்றி கண்டுபிடித்தீர்கள். அப்படித்தானே? சரி, உங்களுக்கு கிடைத்த விடை எவ்வளவு? இப்போ விடை சரியான பார்க்கற நேரம். விநியோகம் செய்யப்பட்ட துணியினுடைய அளவை கண்டுபிடிப்போம். அதற்கு நம்ம மொத்தமாக இருந்த பாவாடை துணியினுடைய அளவை முதலில் எழுதலாம். எவ்வளவு? 662 மீட்டர். விநியோகத்திற்கு பிறகு இருந்த பாவாடை துணியினுடைய அளவு 178 மீட்டர். மொத்தம் இருந்த பாவாடை துணியினுடைய அளவிலிருந்து 178 மீட்டர் விநியோகத்திற்கு பிறகு இருந்த துணியினுடைய அளவை என்ன செய்யணும்? எடுத்து மாற்ற வேண்டும், அதாவது கழிக்க வேண்டும். கழிக்கலாமா? ஒன்றினுடைய இட மதிப்பை பாருங்கள். சிறிய கூட்டத்தில் இருந்து பெரிய கூட்டத்தை எடுத்து மாற்ற முடியாது. பத்தினுடைய இட மதிப்பில் இருந்து கடனாக பெறலாமா? மதிப்பை நம்ம உயர்த்தணும் இல்லையா? சரி, 6 10களில் இருந்து 1 10 கடனாக பெற்ற போது 2 1கள் 12 1களாகவும் 6 10கள் 5 10களாகவும் மாறியது. சரியா? இனி எடுத்து மாற்றுவது ஈஸிதானே? பெரிய கூட்டமான 12 இருந்து 8 1களை எடுத்து மாற்றலாமா? 8 1களை 12 1களில் இருந்து எடுத்து மாற்றினால் மீதி இருப்பது எவ்வளவு? 4 1கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? 4 1கள். இனி 5 10களில் இருந்து 7 10களை எடுத்து மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? 100களில் இருந்து கடனாக பெறலாம் இல்லையா? 100னுடைய இட மதிப்பில் உள்ள 600 இருந்து 100 கடனாக பெறும்போது இங்கு 15 10களாக மாறும். 15 10களாக மாறும். 600கள் 500ஆகவும் மாறும். இனி பெரிய கூட்டத்தில் இருந்து 7 10களை எடுத்து மாற்றலாமா? 15 10களில் இருந்து 7 10களை எடுத்து மாற்றினால் எவ்வளவுன்னு சொல்லுங்க? எவ்வளவு? 8 8 10கள் 8 10கள். இனி அடுத்தது இங்க பாருங்க, 100னுடைய இட மதிப்பில் 500 இருந்து 100 எடுத்து மாற்றினால் எளிமையா சொல்லிட்டீங்களே, 400கள். இப்ப நமக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கும் இல்லையா? 400களும் 8 10களும் 4 1களும் விடையாக கிடைத்தது. இதுதான் விநியோகம் செய்த துணியினுடைய அளவு. இந்த விடை உங்களுக்கு கிடைச்சதா? இந்த விடையை கண்டடித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். இப்ப நம்ம மொத்த பாவாடை துணியினுடைய அளவுகளையும் கண்டுபிடிச்சோம், விநியோகம் செய்யப்பட்ட பாவாடை துணியினுடைய அளவுகளையும் கண்டுபிடிச்சோம். ஆனா இனி ஒண்ணு கூட கண்டுபிடிக்கணும் இல்லையா? விநியோகத்திற்கு உட்படுத்திய பாவாடை துணியினுடையவும் சட்டை துணிகளும் சேர்த்து எவ்வளவு மீட்டர் விநியோகம் செய்தார்கள் அப்படிங்கறத கூட நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம கையில மொத்த பாவாடை துணியினுடைய அளவும் இருக்குது, மொத்த சட்டை துணியினுடைய அளவும் இருக்குது. இருக்குதா? அது மட்டுமல்ல, விநியோகம் செய்யப்பட்ட மொத்த பாவாடை துணியினுடைய அளவும் இருக்கிறது, விநியோகம் செய்யப்பட்ட மொத்த சட்டை துணியினுடைய அளவும் நம்ம கையில இருக்கு. இருக்குதானே? இனி எப்படி மொத்தம் விநியோகம் செய்யப்பட்ட பாவாடை மற்றும் சட்டை துணியினுடைய அளவை கண்டுபிடிக்கிறது? 2 அளவுகளையும்
சேர்க்க வேண்டும். சேர்த்தீங்களா? விடை எவ்வளவு கிடைச்சது? உங்களுக்கு கிடைத்த விடை சரியான பார்க்கலாமா? இப்ப நம்ம மொத்தமாக விநியோகம் செய்யப்பட்ட சட்டை மற்றும் பாவாடை துணியினுடைய அளவுகளை கண்டுபிடிக்க போறோம். மொத்தமாக விநியோகம் செய்த சட்டை துணியினுடைய அளவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. 318 மீட்டர். பாவாடை துணியினுடைய அளவு 484 மீட்டர். மொத்தமா தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும், இரண்டு அளவுகளையும் சேர்க்க வேண்டும், அதாவது கூட்ட வேண்டும். கூட்டலாமா? கூட்டும் போது முதல் இடமதிப்பில் ஒன்றினுடைய இடமதிப்பில் இருக்கக்கூடிய எண்களை கூட்டலாமா? ஒன்றுகளை ஒன்றாக சேர்க்கலாம். 8 ஒன்றுகளையும் 4 ஒன்றுகளையும் சேர்த்தால் எவ்வளவு? 12 ஒன்றுகள். 12 ஒன்றுகளில் இருக்கக்கூடிய ஒன்றினுடைய இடமதிப்பில் உள்ள 2 இங்க எழுதலாம். இங்க ஒரு 10 இருக்கு இல்லையா, ஞாபகம் வச்சுக்கணும். இனி 10 இடமதிப்பில் உள்ள அனைத்து எண்களையும் சேர்க்கலாமா? 1 10, இந்த 10, 2 10கள், மீண்டும் 8 10கள். மொத்தம் எவ்வளவு? 10 10கள் இருக்கு இல்லையா. 10 10கள் என்றால் எவ்வளவு? 100. அப்போ நம்ம 10 இடமதிப்பில் இருக்கக்கூடிய இதை எழுதலாம். 10 இடமதிப்பில் எவ்வளவு இருக்குது? 0 இருக்குது. 0 எழுதலாமா? மீதி இருக்கக்கூடிய இந்த 100 இங்கே எழுதி வைப்போம். இந்த 100 இடமதிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் சேர்க்கலாமா? சேர்த்து பாருங்க. 100, 300, 400 இந்த அனைத்து 100களையும் சேர்த்தால் மொத்தம் 800. விநியோகம் செய்யப்பட்ட சட்டை மற்றும் பாவாடை துணியினுடைய மொத்த அளவு எவ்வளவு? 802 மீட்டர். இந்த விடை உங்களுக்கு கிடைச்சதா? விடை கண்டுபிடித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது பாராட்டுகள். போன ஆண்டு அறிவியல் விழா நடைபெற்றது இல்லையா? அதில் சில நண்பர்கள் பங்கெடுத்திருப்பீர்கள். இந்த ஆண்டு தற்காலிக விடுமுறை காரணமாக சிறிது காலத்திற்கு எல்லாம் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் உள்ள அறிவியல் விழாக்களில் நாம் எல்லோரும் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு செயல்பாட்டுக்கு போகலாமா? அம்முவனுடைய பள்ளியில் அறிவியல் விழா நடைபெற்றது. அம்முவிற்கு அவளுடைய ஆசிரியர் ஒரு பொறுப்பு கொடுத்தார். 2 நாட்கள் நடைபெறக்கூடிய அறிவியல் விழாவில் மதிய உணவு அனுமதி சீட்டு வழங்கக்கூடிய பொறுப்பு. 2 நாட்களும் அம்மு சரியான முறையில் அனுமதி சீட்டுகளை வழங்கினார். 2வது நாள் இறுதியில் அவள் ஆசிரியரிடம் விளக்கம் கொடுக்கவும் செய்தார். என்ன விளக்கம்னு பாருங்க. முதல் நாள் 386 பேரும் 2வது நாள் 637 பேரும் சாப்பிட்டனர். அம்மு ஆசிரியரிடம் என்ன சொன்னா? முதல் நாள் 386 பேரும் 2வது நாள் 637 பேரும் சாப்பிட்டார்கள். பாத்தீங்களா, எந்த நாளைக்கு அதிகமாக உணவு உண்டிருக்கிறார்கள்? எந்த நாள், எவ்வளவு அதிகம், எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா. முதல் நாள் 386 பேரும் 2வது நாள் 637 பேரும் உணவுண்டிருக்கிறார்கள். எந்த நாள் அதிகம் உணவுண்டது? மிகவும் சரி, 2வது நாள் தான் அதிகமான பேர் உணவுண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அதிகம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெரிய கூட்டத்திலிருந்து
கூட்டிய கூட்டத்தை எடுத்து மாற்றினால் நமக்கு விடை தெரியும் இல்லையா? அதாவது இரண்டாவது நாள் உணவுண்ட எண்ணிக்கையிலிருந்து முதல் நாள் உணவுண்ட எண்ணிக்கையை எடுத்து மாற்றினால் எத்தனை அதிகம் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உங்க நோட்டு புத்தகத்துல இது ஒண்ணு செஞ்சு பாருங்க. எவ்வளவு அதிகம் அப்படிங்கறத ஒண்ணு கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? இரண்டாவது நாள் உணவுண்ட நபர்கள் எவ்வளவு? 637 பேர். முதல் நாள் உணவுண்டவர்கள் எவ்வளவு? 386. அப்படி என்றால் எவ்வளவு அதிகம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப விடை சரியா இருக்கா அப்படிங்கறத பாக்க. இரண்டாவது நாள் எத்தனை பேர் உணவுண்டார்கள்? 637 பேர். முதல் நாள் எத்தனை பேர் உணவுண்டார்கள்? 386 பேர். அதாவது இரண்டாவது நாள் உணவுண்ட எண்ணிக்கையிலிருந்து முதல் நாள் உணவுண்ட எண்ணிக்கையை எடுத்து மாற்றலாம். பெரிய கூட்டத்திலிருந்து சிறிய கூட்டத்தை எடுத்து மாற்றலாம், அதாவது கழிக்கலாம். கழிக்கலாமா? ஒன்றினுடைய இடமதிப்பை பாருங்க. பெரிய கூட்டம், இது சரி. சிறிய கூட்டம், பெரிய கூட்டத்திலிருந்து சிறிய கூட்டத்தை எடுத்து மாற்றலாம் தானே? 7 ஒன்றுகளிலிருந்து 6 ஒன்றுகளை எடுத்து மாற்றினால் உங்களுக்கு தெரியும். வேகமா சொல்லிட்டீங்களே. 1. இனி 10 இடமதிப்புக்கு வாங்க. சிறிய கூட்டமா இருக்கு இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? 100 இடமதிப்பிலிருந்து கடன் பெறலாமா? 600களிலிருந்து 100 பெறலாம். அப்போ 13 10களாகவும் 5 100களாகவும் மாறும். கவனிச்சிங்களா? இப்ப பெரிய கூட்டமா மாற்றிட்டோம் இல்லையா? இனி சிறிய கூட்டமான 8 10 13 10களில் இருந்து எடுத்து மாற்றலாமா? எடுத்து மாற்றினால் மீதி எவ்வளவு? 5 10கள். எவ்வளவு? 5 10கள். இனி 100 இடமதிப்பை பாருங்க. 500 கூட்டத்தில் இருந்து 300 எடுத்து மாற்றினால் மிகவும் சரி, 2. வேகமா சொல்லிட்டீங்களே. இப்ப விடை கிடைச்சது இல்லையா? அதாவது எவ்வளவு பேர் அதிகம், எவ்வளவு பேர் அதிகமா உணவுண்டிருக்கிறார்கள்? 200 5 10 1 1. அப்ப எண்ணியது 251. 251 பேர் அதிகமா இரண்டாவது நாள் உணவுண்டிருக்கிறார்கள். விடை கண்டுபிடிச்சது சரியா? விடை சரியாக்கிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். அறிவியல் விழாவிற்கு 1000 இருக்கைகள் கொண்டு வரப்பட்டது. நல்லா கவனிங்க. அறிவியல் விழாவிற்கு 1000 இருக்கைகள் கொண்டு வரப்பட்டது. அதில் 186 இருக்கைகள் திருப்பி அனுப்பப்பட்டது. இடம் இல்லாத காரணத்தினால 186 இருக்கைகள் திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்படி என்றால் அறிவியல் விழாவிற்கு எத்தனை இருக்கைகள், அதாவது நாற்காலிகளை பயன்படுத்தினார்கள்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது மொத்தமாக கொண்டு வந்த நாற்காலிகளின் எண்ணிக்கையிலிருந்து 186 எடுத்து மாற்றலாம். அதாவது திருப்பி கொண்டு சென்ற இருக்கைகளை எடுத்து மாற்றினால் மீதி இருக்கக்கூடிய இருக்கைகள் தான் அறிவியல் விழாவிற்காக அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க.
அப்ப அத கண்டுபிடிக்கலாமா? நீங்க உங்க நோட்டு புத்தகத்துல செஞ்சு பாருங்க. மொத்தமாக கொண்டு வந்த இருக்கைகள் 1000, திருப்பி எடுத்து சென்ற இருக்கைகள் 186. அப்படி என்றால் விழாவிற்கு பயன்படுத்திய இருக்கைகளின் எண்ணிக்கை கண்டுபிடியுங்கள். 1000 கழித்தல் 186. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கலையா? ஏன் கவலையா இருக்கீங்க? மூன்று இலக்கங்களை மட்டும்தான் உங்களுக்கு கழிக்க தெரியுமா? உங்களுக்கு கழிக்க தெரியும் தானே, அப்புறம் ஏன் கவலையா இருக்கீங்க? நான்கு இலக்க எண்ணான 1000 கழிக்கிறதுக்கா, 1000 மூன்று இலக்க எண்ண கழிக்க முடியலன்னு கவலையா இருக்கீங்களா? சரி, கவலைப்பட வேண்டாம். எளிமையான முறையில நம்ம இப்போ 4 இலக்க எண்ணை 3 இலக்க எண்ணால கழிச்சிடலாமா? இங்க கவனமா பாருங்க, பாப்பீங்களா? 4 இலக்க எண்ணை இப்ப நம்ம 3 இலக்கமா மாற்றினா நீங்க எளிமையா கழிப்பீங்களா? சரி, இப்போ இங்க கவனிங்க, இந்த எண் எது? 10. 10 ஒரு 1 எடுத்து மாற்றலாமா? 10 - 1 = 9. உங்க எல்லாருக்குமே அது தெரியும் இல்லையா? 10 என்ற எண்ணினுடைய சிறப்பு என்ன? 2 இலக்க எண்களில் மிக சிறிய எண். 9 சிறப்பு என்ன? 9 சிறப்பு சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு தெரியும் இல்லையா? மிக பெரிய ஒற்றை எண். அடுத்த எண்ணை பாருங்க, இது என்ன எண்? 100. 100 என்ற எண்ணிலிருந்து 1 எடுத்து மாற்றினால் 100 - 1 = 99. மிகவும் சரி. 100 என்ற எண்ணினுடைய சிறப்பு என்ன? 100 மிக சிறிய 3 இலக்க எண். மிக சிறிய 3 இலக்க எண். 99 அப்படிங்கறதினுடைய சிறப்பு என்ன? மிக பெரிய 2 இலக்க எண். இந்த எண் எதுன்னு சொல்லுங்க. 1000. 1000 ஒன்னால கழிக்கலாமா? 1000 - 1 எவ்வளவு விடை? 999. மிகவும் சரி. 1000 சிறப்பு என்ன? மிக சிறிய 4 இலக்க எண். அப்படி என்றால் 999 மிக பெரிய 3 இலக்க எண். உங்களுக்கு தெரியும் தானே? நல்லா கவனிச்சிங்களா? 1000 - 1 கழித்தால் 999. 4 இலக்க எண்ணான 1000 ஒன்றால் கழித்து 3 இலக்க எண்ணாக நம்ம இப்போ மாற்றி இருக்கிறோம். இனி நம்ம இதனுடைய அடிப்படையில் கழிக்கலாமா? எப்படி கழிக்கலாம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? கழித்து விடை கண்டு பாருங்கள். விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? புத்தகத்தில் பக்க எண் 44 தரப்பட்ட காண்பிக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க மறக்காதீர்கள்.
வகுப்பில் தந்த அனைத்து செயல்பாடுகளையும் தவறின்றி செய்யவும் வேண்டும். மீண்டும் புது வகையான செயல்பாடுகளோடு அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.